cube வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம் வெறும் நாலே ஃபார்முலாஸ் வந்து கத்துக்கிட்டு இது வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே நம்ம கியூபை சால்வ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சேர்த்து ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் தான் சேர்த்து ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் சேர்த்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபார்முலா கற்றுக்க போகிறோம்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாஸ் கற்றுக்க போகிறோம் இது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கலரை முதல்ல சேர்த்தலாம் இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த ரெண்டு பீஸையும் நான் இங்கே கொண்டு வரணும் இப்போ வந்து நான் இப்படியே கொண்டு வந்தேன்னா இது வந்து எனக்கு போயிடுது ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுன்னா இதை வந்து முதல்ல ஒழிக்கணும் ஓகே இப்போ வந்து அதை வந்து இப்போ வந்து நம்ம இதை வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து இது அப்படியே மூணுமே சேர்ந்துருச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த ரெண்டு பீஸ் வந்து எனக்கு வந்து நான் இங்கே கொண்டு வரணும் இதை வந்து நான் கியூ இப்படி திருப்பி வந்து இப்படி கொண்டு வந்துடுறேன் இப்போ வந்து ரெண்டு பீஸ் தான் எனக்கு வந்து இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து இந்த பீஸ் வந்து நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ வந்து நம்ம இதை வெளியே எடுத்தாச்சு இதை வந்து இப்போ திரும்பி இங்கே சேர்த்துடலாம் இது வந்து நம்ம இதை இறக்கியாச்சு இதை சேர்த்தாச்சு அடுத்தது வந்து நமக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கு இதையும் நம்ம வந்து இதே மாதிரி இதை இறக்கியாச்சு அப்புறம் அடியில் இருக்கிறது வந்து வெளியே தள்ளிடலாம் இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போயிடலாம் இப்போ வந்து நமக்கு இங்கே கொண்டு வந்தாச்சு அவ்வளோதான் இங்கே இருக்கிறத வந்து நம்ம அப்படியே இங்கே திருப்பிட்டு போய் இங்கே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே அடியில் இருக்கிறது நம்ம இங்கே கொண்டு வரணும் இதை வந்து இங்கே திருப்பிக்கலாம் இதை வந்து இங்கே நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம் இது வந்து இந்த சென்டர் பீஸை இங்கே திருப்பிக்கலாம் ஓகே இப்போ இந்த மூணுமே சேர்ந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கலரை முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து இந்த ரோவை வந்து நம்ம முடிக்க போகிறோம் இந்த வைடன்சிக் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வந்து சேர்த்துடலாம் கடைசிக்கு மட்டும்தான் மீதி மூணு ஃபார்முலா வேணும் இப்போ வந்து நாலு ஃபார்முலா தான் இப்போ வந்து இந்த எல்லோ வந்து நான் இங்கே இதில் வைக்கிறேன் இப்போ வந்து இது இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது இங்கே எல்லோ இருக்குது நம்ம எது சென்டராக இருக்கோமோ அங்கே தான் நம்ம சேர்க்கணும் இப்போ இங்கே இருக்குது நம்ம வந்து இந்த பீஸை வந்து இங்கே கொண்டு வரணும் ஏன்னா இங்கே வந்து எல்லோ அப்புறம் பக்கத்துலேயே ஆரஞ்சும் இருக்குது இப்போ வந்து நம்ம முதல்ல இதை வெளியே எடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதை வெளியே எடுத்தாச்சு இந்த பீஸ் இந்த ப்ளூவை வந்து நம்ம இங்கே சேர்க்கணும் இதை வந்து நம்ம ஒழிச்சிடலாம் ஓகே இதை சேர்த்தாச்சு இப்போ இதை சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த ப்ளூவை வந்து சேர்ந்துச்சு அடுத்தது இந்த ப்ளூவை வந்து நம்ம இங்கே சேர்க்கணும் ஓகே இந்த பீஸை நான் இங்கே கொண்டு போயிட்டேன் இதை இறக்கிட்டேன் இப்போ இந்த ப்ளூ வந்து சேர்ந்துச்சு அடுத்தது வந்து நமக்கு எல்லோவும் சேர்ந்துடுச்சு இந்த சென்டர் பீஸை மட்டும்தான் நம்ம மாற்றணும் இப்போ இந்த வெள்ளை பீஸை வந்து நான் வெளியே எடுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சென்டர் பீஸை இந்த மாதிரி தள்ளிடுங்க ஓகே இப்போ வந்து இந்த ப்ளூ இந்த வெள்ளை பீஸை வந்து நீங்கள் இந்த வெள்ளைக்கு இது வந்து இங்கே சேர்க்கணும் இப்போ திருப்பிட்டு சேர்த்துருங்க இப்போ வந்து நமக்கு ஒயிட்டு சேர்ந்துருச்சு நமக்கு வந்து இப்போ மூணு கலர் சேர்ந்துருச்சு அடுத்தது இந்த ப்ளூவை வந்து நம்ம சேர்க்கணும் இந்த இதை வந்து நான் இங்கே கொண்டு போயிட்டேன் அடுத்தது வந்து நமக்கு இந்த இதையும் இதையும் மட்டும்தான் மாற்றணும் இங்கே இருக்கிறதும் இங்கே கொண்டு போகணும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை இங்கே கொண்டு போயிடலாம் அடுத்தது இந்த வந்து நம்ம இந்த பக்கம் திருப்பிடலாம் இதை அப்படியே இங்கே திருப்பிட்டு போய் இங்கே வச்சு இதை இங்கே திருப்பிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதை சேர்த்தாச்சு இதையும் சேர்த்துடலாம் அடுத்தது நமக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ப்ளூ ஒயிட் இந்த ப்ளூ ரெட்டு பீஸ் வந்து நம்ம இங்கே சேர்க்கணும்
இது வந்து இத இந்த பீஸ் வந்து நம்ம கீழ தள்ளிட்டு இத வந்து இங்க கொண்டு போலாம் அடுத்து வந்து கொண்டு போயாச்சு இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா வச்சு ஃபர்ஸ்ட் ரோ சேர்ந்துருச்சு அடுத்து இந்த ஒயிட் வந்து ஒயிட்டோட வச்சுக்கலாம் சென்டர் பீஸ்ல அடுத்தது நமக்கு வந்து இங்க சென்டருக்கு இங்க கீழ வந்து என்னென்ன சென்டர் பீஸ் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ வந்து இங்க வந்து ஒயிட் ரெட் பீஸ் இருக்கு இந்த ஒயிட் ரெட் பீஸை வந்து என்னால் இங்கே இல்லை இங்கே கொண்டு போக முடியும் இங்கே இல்லை இங்கே இப்போ இந்த ஒயிட் ரெட் பீஸ் வந்து எனக்கு இங்கே வரணும் ஏன்னா இந்த ஒயிட் இங்கே சேர்த்தனா இங்கே ரெட் இருக்குது ஒயிட் ரெட் இதை வந்து இங்கே சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு தான் இதையும் சேர்க்க போகிறோம் இதை வந்து நம்ம இங்கே சேர்க்கணும்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இதை கொண்டு போகணும் இந்த பீஸை இது இங்கே கொண்டு போய்க்கலாம் இந்த இங்கே இருக்கிறத கீழே இறக்கலாம் இதை கொண்டு போகலாம் மேலே ஏற்றிடலாம் அடுத்தது இந்த ப்ளூவை சேர்த்துக்கணும் இந்த இதை வந்து இங்கே தள்ளிட்டு இது கீழே இறக்கிடலாம் இதை சேர்த்துடலாம் இப்போ வந்து நமக்கு இங்கே சேர்ந்துருச்சு பாருங்கள் ஒயிட்டு ரெட்டு இந்த பீஸ் வந்து இங்கே சேர்ந்துருச்சு அடுத்தது எனக்கு வந்து இந்த பீஸ் வந்து எங்கே வரணும் அப்படின்னா இங்கே வரணும் ஏன்னா இந்த பீஸ் இங்கே வரணும் இந்த பீஸ் இங்கே போகணும் இங்கே வந்து ஆரஞ்சு எல்லோ பீஸ் இங்கே வரணும் இந்த ஆரஞ்சு ஒயிட் பீஸ் இங்கே போகணும் இங்கே ஆனால் இங்கே தான் பக்கத்தில் ஒயிட் இருக்குது அதனால் இந்த பீஸை வந்து நம்ம அதில் வெளியே எடுக்கணும் அதுக்கு வந்து நமக்கு தேவையில்லாத இந்த பீஸை வந்து நம்ம சேர்த்துடலாம் இது வந்து நமக்கு வேண்டாம் அதை நம்ம இங்கே சேர்த்துட்டு இதை வெளியே எடுத்துடலாம் அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட் சைடில் இதை வந்து சேர்க்கணும் அதனால் இந்த ஆப்போசிட் சைடில் தள்ளிடலாம் கீழே இறக்கலாம் இதை சேர்த்திட்டு சேர்த்தியாச்சு அடுத்து வந்து ப்ளூவை சேர்த்திடலாம் இப்போ வந்து இந்த பீஸ் வந்து இங்கே சேர்ந்துருச்சு இந்த ஆரஞ்சு பீனு அடுத்தது வந்து இந்த பீஸ் வந்து ஆப்போசிட்டில் இங்கே சேர்ந்துருக்கோம் அடியில் இதை வந்து எல்லோக்கு நேராக வச்சுட்டு இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போயிடலாம் இங்கே தான் சேர்க்கணும் அப்போ இதுக்கு ஆப்போசிட் தான் இங்கே சேர்க்கணும்னா நீங்கள் வந்து இது இங்கே திருப்பணும் அதே மாதிரி தான் ஓகே இப்போ வந்து நமக்கு இந்த ஆரஞ்சுக்கு வந்து சேர்ந்துருச்சேன் இந்த இது வந்து நமக்கு இங்கே சேர்க்கணும் அப்போ இது வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடாக சேர்க்கணும் இந்த ப்ளூ பீஸை வந்து இங்கே தள்ளிட்டு ஓகே இப்போ வந்து நமக்கு இது இது வந்து இப்படி திரும்பி சேர்ந்துருக்கு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத பீஸ் வந்து இங்கே சேர்த்துடணும் ஓகே இப்போ வந்து நமக்கு இது வெளியே வந்தாச்சு இது வந்து வெளியே வந்துருச்சு இது வந்து வெளியே வந்துருச்சு இது வந்து இங்கே சேர்ந்துருச்சு இப்போ வந்து அந்த ஆப்போசிட் சைடில் இந்த பீஸ் சேர்ந்துருக்கோம் இதை வந்து இங்கே சேர்க்கணும்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் அடுத்தது இதை வந்து இதை இங்கே வந்து இங்கே சேர்க்கணும் இந்த ஆப்போசிட் சைடில் தள்ளிவிட்டேன் அவ்வளோதான் ஆரஞ்சு வந்து நம்ம சேர்த்துட்டோம் அடுத்தது இது இது வந்து நமக்கு இப்படி திரும்பி சேர்த்துருக்கு இதை வந்து நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ வந்து நமக்கு இது ஆப்போசிட் சைடில் இங்கே சேர்ந்துருச்சு இதை வந்து நம்ம இங்கே இங்கே சேர்க்கணும் இப்போ அங்கே நமக்கு வந்து ரெண்டு ரோவுமே இதே மாதிரி சேர்ந்துருச்சு இப்போ வந்து இதை கியூபை வந்து நீங்கள் அந்த ப்ளூவில் டைரக்ஷனில் எதுவும் வைக்கணும் கியூப் இந்த மாதிரி மாற்றக்கூடாது இப்போ அப்படியே அடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜே இங்கே சேர்ந்துருக்கு ஜேன்னா இப்படி தான் இருக்கணும் இது வந்து உங்களுக்கு சில டைம் ஸ்ட்ரெயிட்டாகவும் சேர்ந்துருக்கோம் இல்லை சேராமையும் இருந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து புது ஃபார்முலா கற்றுக்க போகிறோம் என்ன ஃபார்முலானா ஜே ஃபார்முலா இது வந்து இப்போ அடியில் இது மாதிரி ஜே மாதிரி வந்திருக்கு இந்த பீஸ் வந்து கரெக்டாக ஜே மாதிரியே வரும் இங்கெல்லாம் சேரக்கூடாது இது வந்து மேலே இங்கே ஒன்று இந்த இதே மாதிரி தான் சேரணும் சில டைம் உங்களுக்கு சேராமையும் இருக்கலாம் இந்த நடு பீஸ் மட்டும் இருக்கும் இது இல்லைன்னா இங்கே எல்லாமே இருந்திருக்கும் கரெக்டாக ஜே மாதிரி இருக்கணும் இது மாதிரி உங்களுக்கு அந்த ஜே மாதிரி சேரல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கியூப் இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஜே ஃபார்முலா ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஜே மாதிரி சேர்ந்துருக்கு எனக்கு ஸோ இந்த ஜே ஃபை இதை வந்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க கியூப்பை இப்படிலாம் வைக்கக்கூடாது ஜேலேயே வைக்கணும் இப்போ வந்து இந்த ஃபார்முலா நம்ம கற்றுக்கலாம் முதல்ல வந்து நம்ம எப்படி ஜே போடுவோம் ஒரு கோடு போடுவோம் அடுத்தது இங்கே இங்கே ஒன்று போடுவோம் இப்படி அப்புறம் மேலே ஒரு கோடு போடுவோம் போட்டாச்சு இப்போ வந்து போட்ட கோட்டை அழிச்சிடலாம் இந்த கோடை அழிச்சிட்டேன்
இப்போ மேலே போட கோட்டையும் அழிச்சிடலாம். இப்போ இதையும் அழிச்சிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மாதிரி உங்களுக்கு சேர்ந்துருக்கு, கரெக்டாக? ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த சென்டர் பீஸ் மட்டும் இதுவும் இதுவும் மாறி இருக்கு. இந்த ஆரஞ்சு வந்து இங்கே போனோம், இந்த எல்லோ வந்து இங்கே வரணும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்டருக்கு நடுவுக்க கார்னர் சூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம புது ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கார்னர் ஃபார்முலா. முதல்ல இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. அடுத்தது இது மேலே தூக்குங்க. அதுக்கப்புறம் இதை இங்கே கொண்டு வாங்க, இதை கீழே கொண்டு வாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு இந்த சென்டர் அப்படியே கரெக்டாக மாறிடுச்சு. இப்போ பின்னாடி அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கொஞ்சம் சேர்ந்துருக்கு, ப்ளஸ்ஸில் இருந்தது வந்து இந்த கார்னர் ரெண்டு மட்டும் சேர்ந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த பீஸ் நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்படியே திருப்பினா மட்டும் போதும், இங்கே ரெட்டு வரணும், இங்கே எல்லோ வரணும், இங்கே க்ரீன் வரணும். அடுத்தது இந்த பீஸ் வந்து நம்ம தப்பாக இருக்குது, ஏன்னா இங்கே ரெட்டு தான் வரணும். இது மற்ற எல்லாமே தப்பாக தான் இருக்குது, இந்த ஒரு பீஸ் மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த பீஸ் வந்து எனக்கு இங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் லாஸ்ட் ஃபார்முலா, 11 ஃபார்முலா. இது வந்து நம்ம இங்கே கொண்டு போனோம், நல்ல நமக்கு 11 போடுற மாதிரி ஒரு கோடு போடணும். சேர்ந்தது வந்து இது சேர்ந்துச்சு, நான் இது வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். முதல்ல 11 போடுற மாதிரி ஒரு கோடு போடணும். அடுத்தது போட்ட கோட்டை அழிச்சிடணும், இன்னொரு கோடு போடணும், அப்புறம் அந்த கோட்டை அழிச்சிடணும். இது சேர்ந்துருச்சு, இதை நான் மேலே தூக்கிடுறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு இதையும் மேலே தூக்கிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிருந்து இது இங்கே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம திரும்பி இதை ரிப்பீட் பண்ணோம், இது வந்து இங்கே போனோம். முதல்ல ஒரு கோடு போடுறேன், அதை அழிச்சிட்டு இன்னொரு கோடு போடுறேன், அதையும் அழிச்சிட்டு இதை சேர்ந்துருச்சு மேலே தூக்கிடுறேன், இதுவும் சேர்ந்துருச்சு மேலே தூக்கிடுறேன். இது வந்து இங்கே வந்துடுச்சு, இதுவும் இங்கே வந்துச்சு. இந்த ரெண்டு பீஸுமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து இது இருக்கிறதுலே இந்த நாலுமே இப்படி திருப்பணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ நமக்கு கார்னர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து புதுசாக எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. நம்ம கற்றுக்கிட்ட கார்னர் ஃபார்முலாவை ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம், ஆப்போசிட் சைடில். முதல்ல வந்து இதை கீழே தள்ளிக்கணும், அப்படியே இதை வந்து பின்னாடி கொண்டு போயிடணும். அடுத்தது இதை மேலே தூக்கணும், இதை இங்கே கொண்டு போயிடணும். அடுத்தது இதை கீழே தள்ளிட்டு சேர்த்துடலாம். இப்போ அப்படியே கியூபை திருப்பாமல் அப்படியே வச்சுட்டு இதை இங்கே ஆப்போசிட்டில் அதே பண்ண போகிறோம். கார்னர் ஃபார்முலாவை இங்கே கீழே தள்ளணும், இது வந்து பின்னாடி கொண்டு போய்க்கணும் இங்கே. அடுத்து வந்து இதை மேலே தூக்கணும், இதே இங்கே கொண்டு வந்துடணும், இதை கீழே கொண்டு வரணும், இதை சேர்த்தணும். இப்போ வந்து நமக்கு ஒரு பீஸை சேர்ந்துருச்சு இங்கே. இந்த மூணு பீஸை அதே மாதிரி இங்கேயே அப்படியே திருப்பணும். இதை அதுக்கும் அதே கார்னர் ஃபார்முலா தான். நம்ம வந்து இது சேர்ந்தது வந்து இங்கே வச்சுட்டு இதை மூணுத்தையும் திருப்பலாம். அதே மாதிரி கார்னர் ஃபார்முலா கீழே தள்ளிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் இங்கே கொண்டு வந்துடணும், மேலே தூக்கிடணும், இந்த சைடு கொண்டு வந்துட்டு திரும்பி கீழே வச்சுட்டு சேர்த்தாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படி கொண்டு போயிட்டு மேலே தூக்குங்க, இங்கே கீழே கொண்டு வந்துட்டு சேர்த்துங்க. இப்போ வந்து நமக்கு வெறும் ரெண்டு மட்டும்தான் இருக்குது, பின்னொன்று சேர்ந்துருச்சு. அதே மாதிரி திரும்பி அதே ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே தள்ளிட்டு கொண்டு வந்துட்டு இப்போ சேர்த்தாச்சு. இப்போ வந்து அந்த ரெண்டு வந்து இங்கே வந்துருச்சு. இதே திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. இதை கீழே இறக்கிட்டு அப்படியே சேர்த்துடலாம், அவ்வளோதான் நமக்கு கியூப் வந்து சேர்ந்துருச்சு பாருங்க. எப்படியும் இது வந்து நம்ம வெறும் 4 ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு இந்த கியூபை வந்து சரி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 4 ஃபார்முலா வச்சுட்டு இந்த கியூபை வந்து நம்ம சேர்த்தியாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.